திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் கோயில், அங்கே தான் போன சிவராத்திரிக்கு போயிருந்தோம். ரொம்பவே அழகாக, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்த ஒரு கோயில் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முதல் தடவை இப்போ தான் அங்கே போகிறேன். பௌர்ணமி மாதிரியே சிவராத்திரியும் கிரிவலம் போகிற வழக்கம் அங்கே இருக்குது. அந்த கிரிவலத்துக்கும் நாங்கள் போனோம். ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து போனோம். 14 கிலோமீட்டரில் ஒரு 14 சிவலிங்கம் இருக்குது அந்த போகிற வழியில். அது மட்டும் இல்லாமல் நிறையவே கோயில்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. கோயிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், இவ்வளோ கூட்டம்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிவராத்திரி கூட்டம் இருக்கும், ஓகே, பட் இது ரொம்பவே நிறையா கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் கிரிவலம் நடந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். 12 மணி நடக்க ஆரம்பிக்கிறோம், எட்டு முடியுன்னு பாருங்க. நாங்கள் நடக்க ஆரம்பித்தப்போ 12:00. அந்த 12 மணிக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. 12 மணி இல்லை, அங்கே நாங்கள் போய் இறங்கும்போது ஒரு 10 மணி இருக்கும். அப்போருந்தே பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து குறையவே இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதனால் கோயிலுக்கு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோவிலும் மக்கள் நடந்து போகிற இடமாக தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேப் வச்சுருந்தாங்க, நம்ம எங்கே இருப்போம், இன்னும் எந்தெந்த லிங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத கிளியராக அதில் போட்டிருந்தாங்க. ஒரு திருவிழாவுக்கு போன ஃபீல் இருந்துச்சு. நிறையா வந்துட்டு வியாபாரிகள் நிறையா பொருளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரோட்லேருந்து கடை மாதிரி போட்டு நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்துட்டு சரியான கூட்டம், ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பார்த்தாலும் இந்த மக்கள் நடந்து போகிற கூட்டம் மட்டும்தான் தெரிஞ்சது அந்த இடத்துல. அது நைட்டு மாதிரியே இல்லை, சீரியஸாகவே ரொம்ப ஒரு நம்ம ஒரு இந்த டி நகரில் போகும் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி டைம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நிறையா கோயில்களுக்குலாம் திறந்து வச்சுருந்தாங்க. எல்லா இடத்தையும் அந்த ஓம் அப்படின்ற ஒரு அந்த மந்திரம் ஒழிக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. எல்லா கோயிலும் கூட்டமாக இருந்துச்சு. எல்லா கோயிலும் அங்கே போய் தரிசிக்க முடியல, கூட்டம் நிறையா இருந்ததுனால. காலையிலக்குள்ளே கிரிவலத்தை முடிச்சுட்டு கோயில் போகணும் அப்படிங்கிறனால ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் போகணும், எல்லா கோயிலுக்கும் போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோயில்கள் போக முடியுமோ போனோம். 14 லிங்கத்தையுமே நாங்கள் தரிசிக்க முடியல. ஒரு சில லிங்கத்துக்கு மட்டும்தான் போனோம், ஏன்னா கூட்டம் நிறையாவே இருந்துச்சு. அங்கே நின்று அந்த லிங்கத்தை பார்த்துட்டு வரதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதுனால எல்லா லிங்கத்தையும் பார்க்காம ஒரு சில லிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு சில கோயிலையும் மட்டும் தரிச்சுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கற்களாலே வந்துட்டு லிங்கம் மாதிரி வடிவம் நிறையா வச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க. எதுக்கு என்ன அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் 2:20 ஆச்சு. மொத்தமே 4 லிங்கம் தானே போட்டுருக்கோம். ஆமாம், 4 லிங்கம் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 லிங்கம் இருக்குது. எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு எப்போ போகிறோம்னு பார்க்கலாம். நான் போன இடத்துலேயே ஷாக் ஆனது இது ஒன்று, ஒரே ஒரு இடம் தான், கைலாசா திருவண்ணாமலை அப்படின்னு நித்யானந்தாவோட ஃபோட்டோ போட்டு ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு தெரியலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். முன்னாடி நடந்து போகிறாங்களே ரெண்டு பேர், இவங்க தான் என் கூட வந்த நண்பர்கள். உலக அரசியல், உள்ளூர் அரசியல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம். இங்கே நடந்து போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா யாருமே செருப்பு போடலை. செருப்பு போடாமல் நடந்து போங்க அப்படின்னு போர்டே கூட வச்சுருந்தாங்க. ஒரு சிலர் மட்டும் கல் குத்துங்க சாஃப் போட்டிருந்தாங்க. மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிவல பாதையை முடிச்சுட்டு வந்து கோயில்கிட்ட போயாச்சு. கால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தூரம் நடக்கிறதுனால வலி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால அது ஒரு பெரிய இதுவாக தெரியல, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே கிரிவலம் போனது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடிய ஆரம்பிச்சிருச்சு. விடிய ஆரம்பித்தோடனே கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், அப்பாடா சாமி கும்பிட்றான்னு சொல்லிட்டு. கோபுரத்தை பார்த்தோன்னே உள்ளே போனால் தம்பி எங்கே போகிறீங்க, போங்க வரிசைக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா படையப்பா பட கிளைமேக்ஸ் மாதிரி தூரம் போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக போய் லைனில் நின்று ஆரம்பிச்சோம். நின்று ஒரு அரை மணி நேரம் உட்கார் நேரம் ஆயிடுச்சு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. கோயிலுக்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா அப்படியே சார் சார் சார்னு மூவாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு மேலே போனோடனே ஸ்டக் ஆகிடுச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக நின்னோம். 2 மணி நேரமாக பார்த்திங்கன்னா ஒரு 10-20 அடிக்குள்ளே தான் நடந்து போயிருப்போம். ஆல்ரெடி 14 கிலோமீட்டர் நடந்ததால் கால் வேறு பயங்கர வலி, என்ன பண்ணேன்னு தெரியல.
அப்படியே அங்கே வந்து கோபுரத்தையும் அப்படியே சைடில் அந்த சிற்பங்களையும் பார்த்துட்டே வந்தோம். சிற்பங்களில் மீன் சின்ன இருந்துச்சு, ஆனால் இங்கே பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சது மாதிரி தெரியலை எதுக்காக இருக்குது அப்படின்னு தெரில. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் எப்படா இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன், பட் முடியவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுது அப்படின்னு தெரியாமல் ஸ்பெஷல் தரிசனம் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னேன். ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வந்தான். 50 ரூபாய்க்கு ஸ்பெஷல் தரிசனம் வந்துச்சு. அங்கேயும் கூட்டம் இருந்துச்சு, ஆனால் இந்தளவுக்கு இல்லை. ஒரு மணி நேரம் நின்னோம். ஒரு மணி நேரம் பார்த்த உடனே சாமியை தரிசிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கோபுரங்கள் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. யாராச்சும் போகல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். சாமி கும்பிட்றதை தாண்டி அந்த சிற்பக்கலைகள்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு பார்த்தாலே அந்த மலை நல்லா அழகாக தெரிஞ்சுது. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்க கோயில் தான் வந்துட்டு சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த திருவண்ணாமலையில் மட்டும்தான் அந்த மலையே வந்துட்டு கிட்டத்தட்ட கோயில் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மலையை தான் நம்ம 14 கிலோமீட்டர் சுற்றி வந்தோம். அதுதான் அந்த இருவலை பாதை.